பல விவார்ஸ் இன்னைக்கு செவன் சி டிவியில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான பதிவு தாங்க. அப்படி என்ன முக்கியமான பதிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ சக்தியானது வீட்டை தேடி ஓடோடி வந்து விடும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதும் தெய்வ சக்தியானது நிலைத்து இருக்கும். இந்த ஒரு தெய்வத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வந்து அடியோடு ஒழிந்து உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் உணர முடியும். வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை வெளியேற்றுவதற்கு பல வகையான பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும், அந்த வரிசையில் மிகவும் எளிமையான முறையில் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக ஒரு யாகம் நடத்திய ஒரு பலனையும் பெற முடியும். இந்த புகையானது உங்களுடைய வீடு முழுவதும் பரவினால் வீட்டின் மூளை முடுக்குகளில் இருந்த கெட்ட சக்திகள் அனைத்தும் வீட்டிலிருந்து இழுத்து கொண்டு வந்து வெளியே தள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டிற்குள் வர முடியாமல் வெளியில் காத்து கொண்டிருக்கும் தெய்வ சக்தியும் உங்களுடைய வீட்டிற்குள் தானாக நுழைந்துவிடும். இந்த தெய்வத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருட்களை நம்மளுடைய வீட்டில் இருந்தே நம்ம தயார் செய்துக்கலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொப்பரை தேங்காய் ஒன்று, அப்புறம் வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய வேர் சிறிதளவு, ஜவ்வாது பொடி சிறிதளவு, பச்சை கற்பூரம் இரண்டு துண்டு, ஏலக்காய் ஐந்து. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான பொருட்கள் இவை அனைத்தும் தேவைப்படும். அதனால் முதல்ல கொப்பரை தேங்காயை பொடியாக வெட்டி வைத்து கொள்ளுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் வெட்டிய கொப்பரை தேங்காயை சேர்த்து அதோடு வந்து வெட்டி வேர், ஜவ்வாது பொடி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த பொருட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காயோடு சேர்த்து நன்றாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து அரைக்கப்படும் பொழுது இது வந்து நல்லா அரைபடாது, கொஞ்சம் கொரகொரப்பான பக்குவத்தில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம் தயார் செய்த வாசனை மிகுந்த இந்த கலவையை வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேகரித்து வச்சுக்கோங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நம்ம காமிப்போம் இல்லைங்களா, அந்த நெருப்பில் வந்து இந்த பொடியை ஒரு ஸ்பூன் சேர்க்க வேண்டும். ஒரு ஸ்பூன் நெய்யையும் அந்த தூபத்தில் சேர்த்து வரக்கூடிய புகையை வீடு முழுவதும் காண்பிக்கணும். அதற்கப்புறமா இப்படி இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய வெள்ளை காட்டன் துணியை எடுத்து அதன் மேலே அதுக்குள்ளார நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம அதில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொடியை ஒரு ஸ்பூன் வைத்து சிறிய முடிச்சாக கட்டிக்கிங்க. ஒரு மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி அந்த முடிச்சை அந்த எண்ணெயில் நன்றாக நினைத்து முடிச்சை வந்து பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முடிச்சு யாகம் போல் வந்து உங்களுடைய வீட்டில் எரியும். இந்த யாக தீபத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் பலியாகிவிடும். யாகம் நடத்தினால் நம் வீட்டிற்கு எவ்வளவு நேர்மறை ஆற்றல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு நன்மை நமக்கு இந்த யாக தீபத்தின் மூலம் கொடுக்கும். இந்த வாசத்திற்கு வீட்டில் கெட்ட சக்திகள் தங்கவே முடியாது. உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி விரும்பி வந்து குடிக்கொள்ளும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வீட்டில் வரக்கூடிய தேவையற்ற சண்டை சச்சரவுகளும் குறையும். வீட்டில் இருந்தாலே மன நிம்மதியை கிடைக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள், மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். மேலும் இந்த அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தியின் நடமாட்டம் உங்களுடைய வீட்டில் இருக்குது அப்படின்ற அர்த்தம். தெய்வங்களும் தேவதைகளும் எப்பொழுதுமே நம்மை சுற்றியே இருக்கும். அவைகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு தாதஸ்து, அதாவது அப்படியே ஆகட்டும் என சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் என பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சிலருக்கு தெய்வ சக்தியை உணரும் திறன்கள் இல்லாமல் சந்தேகங்கள் மட்டுமே வரும். தெய்வ சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது என்பது சில அறிகுறிகள் அவை வந்து நமக்கு உணர்த்திட்டே தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து நம்ம தவறாக புரிஞ்சுப்போம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்ன அறிகுறிகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்மை சுற்றியும் உள்ளது என்பதை நம்புவது கிடையாது. அதே சமயம் தீய சக்திகள் இல்லாவிட்டாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவார்கள். தீய சக்திகள் இருப்பதை போல் தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது. சில நேரங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ என வந்து யோசிப்பதற்கு பதிலாக
பேய் பிசாசுகளாக இருக்குமோ என்று எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் தான் நம்மளுடைய மனதில் முதலில் தோன்றும். நமது வீட்டிலும் நம்மை சுற்றிலும் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீக தன்மையை நம்மளால் உணர முடியும். தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது. தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களுடைய ஆசீர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஒளியை எழுப்பும். இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரியவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தமிடும் இடம் திசையை வந்து வைத்து பலன்கள் கூட சொல்வார்கள். அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு. காரணமாக விருந்தினர்கள் வருகை, தெய்வ சக்திகளின் நடமாட்டம், இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்களுடைய வீட்டில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகு நீங்கள் அந்த காகத்தை துரத்தினாலும் கூட அந்த காகமானது உங்க வீட்டையே சுத்திக்கிட்டே இருக்கும். வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும். குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம், சந்தன வாசம், பன்னீர் வாசம் போன்றவை வரும். இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்திகள் உள்ளது என்பது உறுதி. மல்லிகைப்பூ வாசம் என்றதும் சிலர் பேய் நடமாட்டமாக இருக்கும் என நினைப்பார்கள். ஆனால் தீய சக்திகளின் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணங்கள் வராது, மனம் விரும்பத்தகாத துர்நாற்றம் போன்ற வாசங்கள் மட்டுமே வரும். வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குளுமையை நீங்கள் உணர்வது, உங்களுடைய அருகில் யாரோ இருப்பது போன்ற ஒரு உணர்வு, யாரோ தொடுவது போன்ற பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும். தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும். வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபத்தை வைத்து கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்ந்து ஆவகனமாக செய்வது பெரிதாக சுடர்விட்டு எரிந்தால் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்திகள் உள்ளது என்ற அர்த்தம். தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்திகள் உள்ளது என்ற அர்த்தம். ஆனால் அதேபோல் காற்றை அடிக்காத போதும் கூட தீபச்சுடரானது வேகமாக அசைவது, படபடவென சத்தமிடுவது போல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம். அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.